ஏப்பா இந்த ட்வீட்டுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றவங்கலாம் இந்த வயசுக்கு மரியாதை அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் கொடுத்து பண்ணலாம். இது வயசுக்கு மரியாதை இல்லையா? பின்ன ஓ செய்யற செயலுக்கு தான் மரியாதையா? அட பாவத்தை. அப்ப எங்க அண்ணா நாராயணனுக்கெல்லாம் கடைசி வரைக்கும் மரியாதையே கிடைக்காதுங்கிறீங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு எங்களது அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் திருப்பதி நாராயண அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டு. அந்த ட்வீட்டுக்கு கீழே அண்ணனை எப்படியெல்லாம் வாழ்த்த வயதின்றி அந்த வார்த்தைகள்லாம் என்னால் வாயால் பேசக்கூட முடியலைங்க. அப்படியே போட்ட வார்த்தைகள்லாம் தோண்டி எடுத்து என்னோட மிகச்சிறப்பாக பாராட்டிய அந்த கமெண்ட்டுகளை தான் இந்த அட்மிட்டர் சொல்ல நம்ம பார்க்க போகிறோம். நாராயணன் அவர்களை நாறு நாறாக கெடுத்த கமெண்ட்ஸ்களை பார்ப்பதற்கு முன் சேகுவேரா அப்படிங்கிற இந்த ஆடியோ புக்கை உங்களுக்கு நான் ரெஃபர் பண்றேன். இந்த குக்கு எஃப்எம்ல இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் எண்ணற்ற புத்தகங்கள் கிடக்கு. பொங்கல் பண்டிகை வேற வருது. பொங்கல் பண்டிகை அப்படின்னாக்கா இந்த நாராயண் குரூப் எல்லாம் வந்து பாருங்க இது இந்துக்களுக்கான பண்டிகை அப்படிம்பாங்க. இது இந்துக்களுக்கான பண்டிகை கிடையாது, இது தமிழர்களுக்கான பண்டிகை. தமிழர்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான பண்டிகை பொங்கல் அப்படிங்கிற இந்த பண்டிகை. அதனால் இந்த தமிழர்களுக்கான பண்டிகையாக இருக்கக்கூடிய இந்த பொங்கலை முன்னிட்டு வருகிற 14, 15, 16 இந்த 3 தினங்களில் குக்கு எஃப்எம்ல அருமையான ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. 60% ஆஃபர். அந்த 3 நாட்களில் நீங்கள் 1 மாதத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் குக்கு எஃப்எம்ல பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு 60% தள்ளுபடியில் வெறும் 39 ரூபாயில் 1 மாதத்துக்கு நீங்கள் அதை அனுபவிச்சுக்கலாம். அதை நீங்கள் ஆஃபர் அனுபவிக்கணும்னாக்கா பொங்கல் 60 அப்படிங்கிற அந்த கோடை பயன்படுத்தி நீங்கள் வெறும் 39 ரூபாய்க்கு 1 மாதத்துக்கு நெற்ற புத்தகங்களை ஆடியோ புக்கை கேட்டு நீங்கள் பயன்பெறலாம். கேளுங்க, மனசுக்கு பிடிச்சது. ஆனால் திருமா அவர்கள் ட்வீட் போடுறாருங்க, 13ஆம் தேதி RSS ரவி அவர்களுடைய ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் மாறியும்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறாரு. அதை கோட் ட்வீட் பண்ணி நமது அண்ணன் நாராயண் திருப்பதி அவர்கள் பதில் சொல்கிற பேர் அப்படின்னு சொல்லிட்டு வேங்கை வயலில் நடந்த தீண்டாமையை கண்டித்து நீங்கள் அறிவாலயத்தை முற்றுகைங்களா பார்ப்போம், உங்களுக்கு தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் அதை போய் பண்ணுங்களா பார்ப்போம், இங்கே போய் முற்றுகைறீங்க அப்படின்னு ரொம்ப கெத்தா தில்லா ஒரு கவுண்டர் ட்வீட்டை போட்டிருக்காப்புல. இந்த ட்வீட்டை கேட்ட உடனேயே நமக்கு உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த கெட்ட வார்த்தைகளும் திரண்டு வந்து முன்னாடி வந்து நிற்கும் அப்படிங்கிறது உங்களுடைய முகத்தை பார்க்கும்பொழுது நன்றாக தெரிகிறது. அதை இப்போ கமெண்ட்டில் எப்படி எப்படிலாம் அதை வாரி தெளிச்சிருக்காங்க, நாராயண் திருப்பதி இவ்வாறெல்லாம் குளிப்பாட்டி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். முதல் கமெண்ட்டே பாருங்கள். ஆமாம், அவருக்கு கொஞ்சம் தைரியம் கம்மி தான். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பிஜேபி சார்பில் எத்தனை தலைமை செயலகத்தை போய் முற்றுகிட்டீங்க, என்ன போராட்டம் பண்ணி கிழிச்சிங்க, அவரை போய் கேள்வி கேட்குறீங்க? ஏன் உங்களுக்கு அந்த யோக்கியதை இல்லையா, உங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லை? நீங்கள் பிஜேபி தானே சார், தமிழ்நாட்டில் தான் சார் கட்சி வச்சு நடத்துறீங்க. வேங்கை வயலில் பிரச்சனைனாக்க எதுக்கு திரும்பவே போய் போராட வேண்டும் என்று எதுக்கு நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன் அங்கே உள்ளவங்களாம் ஹிந்துக்கள் இல்லையா, ஹிந்துக்களுடைய கட்சி தானே சொல்லிக்கிறீங்க? அப்போ அங்கே பாதிக்கப்பட்ட தீண்டாமை கொடுமையினால் பாதிக்கப்பட்டு நிற்கிறார்கள் மக்கள், ஆயுதலோட மக்கள், ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்கள், நீங்கள் தானே சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் போய் போராடுங்க, அவங்களும் ஹிந்து தானே, அப்போ போராடமா என்ன புடுங்கிட்டா இருக்கீங்க இங்க அப்படின்னு கேட்க முடியாது இல்லைங்களா? பொது வழியில் நாராயண் திருப்பதியை பத்தி எனக்கு, நாராயண் திருப்பதி அவர்கள் ஒரு வயசுல மூத்தவர் அப்படிங்கிறனால அந்த வயசுக்கு மரியாதை கொடுக்கு இல்லையா? சரி விடப்பா, நீ வேற குறுக்காலம் இருக்கல, அது அதனால அப்ப வந்து அப்ப பொது வழியில பேச முடியாது அப்படிங்கிறனால ரொம்ப மரியாதை கருதி ரொம்ப கண்ணியமான முறையில அந்த கேள்வி கேட்டிருக்காப்புல. அதாவது எங்க ஐயா நாராயண் திருப்பதி அவர்களோ அல்லது எங்கள் அண்ணன் வீடியோ புகழ் அண்ணாமலை அவர்களை ஏன் அங்கே போகலாம் அப்படின்னாங்க. குறிப்பாங்க நாராயணன் ஏன் போகலனாங்க, பயங்கர கோவக்காரர் இருந்தவர், பயங்கரமான கோவக்காரர். அதுவும் குறிப்பாக இந்த மாதிரியான தீண்டாமை சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்த்தாருனாக்கா ஐயோ ஐயோ, அவருடைய கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்க. யாருடைய பூட்ஸாக இருந்தாலும் பார்க்க மாட்டாப்புல. இல்லை அதாவது அந்த அதிகார பூட்ஸு சொல்கிறேன், பூட்ஸ் என்பது ஒரு அதிகாரத்தின் குறியீடு தானே. ஏன்னாக்கா எங்கள் ஐயாலாம் அப்படின்னாக்கா எங்கள் ஐயாவுடைய அந்த அமைப்பு இருக்குது பாருங்க RSS, அதனுடைய சுதந்திர போராட்ட வரலாறுகள்லாம் படிக்கும் பொழுது அப்படியே நமக்கு அப்படியே புல் அரிக்குங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, அப்படியே என்னோட முடிகள் எல்லாம் அப்படியே மயிர்கூச்சல் அடித்து அப்படியே இந்த கூஸ் பம்ப் சொல்லுவாங்களே அந்த மாதிரி அப்படியே நட்டு நிற்குது எல்லாம். இதெல்லாம் பெரிய வரலாறுகள்ங்க. அதாவது அந்த பிரிட்டிஷ்காரனுடைய ஷூக்களை தங்களுடைய நா வன்மையால் உடைத்தெறிந்த காலகட்டங்கள் அது, வரலாறுகள். இதெல்லாம் வரலாறுகள், யாரும் மறுக்கவே முடியாது. அப்படியாப்பட்ட அந்த சுதந்திர போராட்டத்தில் எப்படியெல்லாம் தங்களுடைய நா வன்மையால் அந்த பூட்ஸுகளை உடச்சி எரிஞ்சாங்களோ அதே மாதிரி இந்த ஊருக்குள்ளே எங்கள் ஐயா நாராயண் திருப்பதி அவர்கள் போனார்னாக்கா அங்கே உள்ள அதிகாரத்தின் குறியீடாக இருக்கக்கூடிய அந்த பூட்ஸுகளை தன்னுடைய நா வன்மையால் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்ட வரலாறு இங்கு நிகழ்த்த வேண்டுமோ, அதனால் இங்கே ஒரு அமைதி குறைந்து விடுமோ, சமூக அமைதி கெட்டு விடுமோ என்கிற ஒரே காரணத்தினால தான் எங்கள் ஐயா வந்து அங்கே போகாமல் இருக்காரு. இல்லையா டேய் மயிறு, இப்ப
அதாவது நீங்க தவறா புரிஞ்சுக்கூடாது சரிங்களா. அவர் இப்ப என்ன சொல்ல வந்திருப்பாரு என்னவாகுது கண்டுபிடிச்சாங்க, அதாவது உயிர் அப்படின்னு சொல்ல வந்திருக்காப்புல, அதான் உயிர் போன அட்மின்டாஸ்லேயே கவனிச்சுக்கனாக்க. இதே மாதிரி பல கமெண்ட்டுகள் இதுலேயும் கீழே பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த கமெண்ட்டை போட்டு வச்சிருக்காங்க. அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாதீங்க, எவ்வளோ பெரிய தமிழ் இப்போ நானுமே தமிழில் எழுதும்பொழுது நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும், ஆனால் அது நம்ம கவனமாக இருந்து அதை தவிர்க்கணும் இல்லையா. இது பாருங்க இப்போ ஒரு எழுத்து மாறி போனதுனால நீங்கள் ஏதோ ஐயாவை வந்து திட்ட வந்திருக்கீங்க வைய வந்திருக்கீங்க அப்படின்னு தவறாக எடுத்துப்பாங்க மக்கள். நீங்கள் ஐயா மேலே ஏதோ ஐயா மீது வந்து பயங்கரமான பற்று கொண்ட ஒரு அன்பு அரவணைப்பு கொண்ட ஒரு ஆள் தான் அது எழுதியிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு பக்கத்தில் பாருங்க உனக்கு தான் என் உயிர், உனக்கு தான் புரியுதுங்களா, என் உயிர் இதான் ஏங்கிறத வந்து டெய்ன்னு தப்பா ஏதோ பாலியல் ஸ்நேகிதா பரப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் அப்படி இப்படி விளாண்டுக்கிறாங்க. டெய் டெய் என் உயிர் உனக்கு தான் அப்படின்னு போட்டு வந்திருக்காப்ல, ரொம்ப கவனமாக எழுதுங்க. ஒரு வார்த்தை மாறணும் எனக்கா ராஜவேல் துணைக்காலு போட்டால் வேற ஆகிடும். இல்லை ஆக்சுவலாக அந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஒரு விஷயம், இருந்தாலும் எழுதும் போது ரொம்ப கவனமாக இருந்து வார்த்தையில கையாளுங்க. ஆமாம் அப்படியே நீ போய் இறையூரில் இறையை கிழிச்சு விடுவேன். எப்படிங்க ஒரு பெரிய மனுஷன் எப்படி பல்லு வளர்க்காமல இருப்பாரு, அதெல்லாம் இல்ல. அப்ப இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் கரெக்டா கண்டுபிடிச்சேன், அதாவது நாரவாயானாக்கா நிறைய பேர் நிக்நேம் வச்சு கூப்பிடுவாங்க, சாரங்க பாண்டிய சாரா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி இது வந்து நாராயணன் அப்படிங்கறத நாரா சாரங்கமணி எப்படி சாராவோ நாராயணன் நாரா நாரா வாயா இங்க வா கிட்ட வாயா வாயா நாரா வாயா அப்படின்னு அதான் கரெக்டா இப்பதான் கண்டுபிடிச்சாங்க. பொருத்தமான பேர் தான் அது இல்ல, அதான் நாரா சாரங்கமணி மாதிரி சாரா நாரா இல்ல ஒரே ரைமிங்ல வருதுப்பா என்ன நாரவாயா இல்ல அதான் நாரா வாயா அப்படின்னு எவ்வளவு அன்பா இருக்காங்க பாருங்க. உங்க மேல ஒருத்தவங்க மேலே வந்து அன்பு கொட்டணும்னு கொட்டினாதான் அவங்களுக்கு நிக்நேமே வைப்பாங்க முதல்ல. இப்போ மாதவன் மேடி, அப்போ சந்தோஷ் ஆண்டி, அந்த மாதிரி நாராயணன் நாரா, அதோட பாருங்க எவ்வளோ அன்பு அவங்க கூப்பிட்றாங்க பாருங்க. இந்த நிக்நேம் வச்சு கூப்பிட்றாங்க நாரா வாயா நான் நாரா வாயா, இவனை நான் ஒரு மனிதனாகவே மதிப்பதில்லை அதானே கடவுளாக பார்க்குறாங்க, உங்களை கடவுளாக பார்க்குறாங்க பார்த்தீங்களா. அவங்களை மனுஷனாகவே மதிக்கலனாக்க என்ன அர்த்தம், உங்களை வந்து அதையும் தாண்டி நான் வந்து உங்களை ஒரு கடவுளாக பார்க்குறேன், எங்களுடைய இதய தெய்வம் நீங்க, எங்களுடைய கடவுள் நீங்க. பாருங்க இந்த மக்கள் இதுக்காக என்ன கைமாறு செய்ய போறீங்க, என்ன கைமாறு செய்ய போறீங்க. உங்க கட்சியை ஒருத்த மதிப்பான அப்படி, உங்க அண்ணாவும் அப்படி மதிப்பாரா, எடுத்து பேசி பாருங்க அண்ணாமலையை. மறுநாள் உங்களோட வீடியோ இறங்கும் பூஜரம்குள்ளையோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஒரு வீடியோ ஒன்று இறங்கும், உங்களுக்கு உங்களோட வீடியோ வார் ரூம்ல இருந்து இறங்கி உங்களை கிளி கிளி கிழிச்சு கேப்பைய கிழிச்சு நட்டு விடுவாங்க உங்க ஆளுகள எங்க ஆளுகள உங்க கட்சியிலேயே. அப்போ உங்க கட்சியிலேயே அவங்கள 10 பைசாவுக்கு மதிக்கிறது இல்ல அப்படின்னா அப்படிங்கிற பொழுது பாருங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்க மேலே எவ்வளோ மரியாதை வச்சிருக்காங்க பாருங்கண்ணே. கட்சியை தாண்டி உங்களை கடவுள் மாதிரி பார்க்குறோங்கிறாங்க. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க வந்து மனுஷனே இல்லை கடவுள், கடவுள்னு நீங்க நீ போய் போராட வேண்டியதனாடா புறம்போக்கு. புறம்போக்கு புறம்போக்குங்கிறது நம்ம விஜய் சேதுபதி ஷாமு அப்புறம் ஆர்யா இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம், எஸ்பி ஜனநாதன் அவர்கள் டைரக்ட் பண்ண படம், ரொம்ப அருமையான படம் இது, ஒரு தூக்கு தண்டனை எதிரான படம்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி கம்யூனிஸ்ட் கருத்துக்கள்லாம் நிறைய பேசுவார் எஸ்பி ஜனநாதன். இறந்து போட்டார் பாவம் மனுஷன், இந்த இறப்பு நான் போயிருந்தேன் இறுதி சடங்கு வரைக்கும் இருந்து பார்த்துட்டு வந்து. ரொம்ப நல்ல மனுஷன், அருமையான படம் பாருங்க. அந்த படத்தை வந்து நினைவு விட்டுருக்காப்புல யாரோ, நல்ல விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். புறம்போக்கு அப்படிங்கிற அந்த படத்தை நினைவூட்டிய அந்த நபருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இங்கே வந்து ஏன் அந்த படத்தை போடுறாரு, எதுக்காக நாராயண திருப்பதி அவர்கள் வந்து புறம்போக்கு அப்படிங்கிற படத்தில் எதுவும் நடிச்சிருக்காரா, அவருடைய பங்களிப்பு எதுவும் இருக்கா, என்னவா இருக்கும், எதுக்கு புறம்போக்கு நாராயண திருப்பதியோட கமெண்ட்ல வந்து இந்த படத்தை எதுக்கு போகணும் எனக்கு தெரியல. ஏதோ ஒரு குறிடா வந்து எனக்கே வர்றாப்புல, அது என்ன அப்படிங்கிற நம்ம தெரியல. சரி ஓகே அதை விட்டுருவோம், கடந்து போவோம். எச்ச எப்பா என்னப்பா நீ எவ்வளவு குழப்பத்தில் இருப்பீங்களா நீங்க, நான் எச்சராஜா அவருடைய ட்வீட்டுக்கு அவரோட கமெண்ட்டை கொண்டா இங்கே போட்டுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் பார்த்தேன் என்னடா அது இந்த வார்த்தைக்கெல்லாம் இது இதாக இருக்கே, இன்னும் எங்கேயுமே வந்து போக்க முடியலன்னு பார்த்தேன். எச்சராஜா அவருடைய ட்வீட்டில் கீழே போய் போடுங்க இதெல்லாம், இங்கே வந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப கன்ஃபியூஸில் இருக்கீங்க பிரதர், ரொம்ப கன்ஃபியூஸில் இருக்கீங்க நீங்கள். அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் வேறு எச் ராஜான்னு இருக்கும், இது வந்து எங்கள் அண்ணன் நாராயணன் திருப்பதி அவர்கள், எங்கள் அண்ணன் நாரா, நாங்கள் ரொம்ப ஷார்ட்டாக இங்கே செல்லாமல் நாங்கள் அப்படி தான் கூப்பிடுவோம் நாரா. நீங்கள் பாருங்கள் இதை வந்து இப்போ இந்த தவிர தயவு செய்து பண்ணாதீங்க, எங்களுக்கு எவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகுது. இப்போ நீங்கள் இப்போ பாருங்க இந்த புறம்போக்குங்கிறதுலாம் நான் தேவையில்லாமல் அந்த படத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சு தேவையில்லாமல் எக்ஸ்பிளேஷன்லாம் கொடுத்து டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ரோ, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க பாருங்க.
ஒரு மாதிரி கடைசியில என்ன அது ஒரு எச்சக்கலை கண்டுபிடிச்சேன் என்னக்கா இந்த ஆயக்கலைகள் 63 சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் தாண்டி 64வது கலையா ஒரு கலை இருக்கு அது என்ன நாராயண திருப்பதி தான் தெரியும் அதுதான் எச்சக்கலைங்கிறது ஒரு 64வது கலை நீ 63 தான் தெரியும் இப்ப 63 தாண்டி ஒரு கலையை கத்து வச்சிருக்காங்கன்னா எங்க ஐயா நாராயண திருப்பதி அவர்கள் எவ்வளவு பெரிய எச்சக்கலையா இருப்பாரு அதான் அந்த எச்சக்கலைங்கிற கலையை கண்டுபிடிச்சிருக்காருனாக்கா எங்க ஐயா வந்து எவ்வளவு பெரிய ஒரு நிபுணியா இருப்பாரு சாதாரண விஷயம் இல்லைங்க இதெல்லாம் எச்சக்கலை அதான் 64வது கலை அடுத்த கமெண்ட் பார்ப்போம் அந்த அப்படிங்கிற மாதிரி இந்த டவுட் எனக்கு இருக்குங்க இந்த டவுட் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆனால் என்ன சொன்னோம்ல தேவையில்லாம பேசி இப்போ பாருங்க பூரா விஷயத்தையும் மக்கள் கலர ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ பேசுறிய நாரா அப்போ நீங்கள் ஏன் பிஜேபி சார்பாக அந்த புதுக்கோட்டையில் வேங்கை வயலில் போய் நீங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தலை மற்ற இடங்கள்லாம் போய் நடத்துறீங்கல்ல தஞ்சாவூர் லாவண்யா அப்படிங்கிற பொண்ணு இறந்த பொழுது அங்கே உள்ள கிறிஸ்தவ கல்வி நிறுவனத்துக்கு எதிராக கட்டாய மதமாற்றம் அப்படின்னு ஒரு பொய்யை திட்டமிட்டு பரப்பி அங்கே ஒரு மதக்கலவரத்தை உண்டு பண்ணுற வேலையை பார்த்தீங்கல்ல கள்ளக்குறிச்சியில் அந்த பாதிப்பை ஏற்படுத்தியவராக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அந்த கல்லூரியினுடைய அந்த பள்ளியினுடைய ஓனர் ரவிக்குமார் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி பேக்ரவுண்ட் அப்படிங்கிறதுனால அவரை காப்பாற்றுவதற்கு நீங்கள் அங்கே போய் போராட்டம் பண்ணாமல் இருந்தீங்கல்ல அப்போ அங்கே பாதிக்கப்பட்ட பெண்ணும் இந்து தானே அப்போ அங்கேயே நீங்கள் போய் போராட்டம் பண்ணலை அப்போ ஒரு இந்து பாதிக்கப்படும் பொழுது நீங்கள் மூடிக்கிட்டு இருந்தீங்கனாக்கா இப்போ பிஜேபிக்காரன் செஞ்சானாக்கா நீங்கள் மறைக்கிறதுக்கு என்ன வரணும்னு செய்வீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது வேங்கை வயலில் நடந்த விஷயத்துக்கு நீங்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதுவும் பண்ணலை அப்படின்னாக்கா அப்போ அங்கே அந்த விஷயத்தை பண்ணவங்க அதாவது தண்ணியில் மனத்தை கலந்தவங்க ஒருவேளை ஏன் பிஜேபிக்காரனாக இருக்கக்கூடாது இப்போ பிஜேபிக்காரன் பண்ணதுனால தான் நீங்கள் வந்து சூவையும் வாயையும் மூடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு இந்த கமெண்ட்டில் அவர் கேட்டிருக்காரு ஏன்னா இதே கேள்வியை இதே சந்தேகத்தை நம்மளுடைய வீடியோவில் நாமளும் எழுப்பியிருக்கோம் இது ஒரு திட்டமிட்ட ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒரு சாதி கலவரத்தை உண்டு பண்ணுகிற ஒரு தொடக்க புள்ளியாக இது ஏன் இருக்கக்கூடாது மதக்கலவரத்தை உண்டு பண்ண முயற்சி பண்ணாங்க அது இங்கே மயிரில் கூட நடக்காது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சாதிய கலவரத்தை தமிழ்நாடு முழுக்க நடத்துவதற்கான ஒரு ஆயத்த பணிகள்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே களமிறங்கி இருக்கிறது அதற்கான தொடக்க புள்ளியை இந்த மாதிரி மனத்தை கொட்டி அதற்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ஆரம்பித்து வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம வீடியோவில் சந்தேகம் எழுப்பணும் இப்போ கமெண்ட்லேயும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நாராயண எனக்கு அதே டவுட் இருக்குது ஏன் பாஜக போராடவில்லை இந்த கேட்டேன்ல சொன்னலாம் இல்லையா கேட்டாப்புல நல்லா நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டாப்புல இல்லையா இல்லை பொதுவாக இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்பொழுது இந்த மானாவக்கம் சூடு சொன்னதெல்லாம் இருந்தாக்கா கொஞ்சமாவது இருந்தாக்கா வேற விதமாக யோசிச்சிருப்பாங்க ஆனால் எங்கள் அண்ணன் நாராயண் திருப்பதிக்கு இந்த வேலை நடக்காது இந்த வேலையே ஆகாது இந்த மாதிரி கேட்டு அவரை ட்விஸ்ட் பண்ணி ப்ரொவோக் பண்ணுற வேலை எங்கள் அண்ணன் நடக்காதுங்கிற ஏன்னா பல வருஷமாக இதெல்லாம் பார்த்து அடிபட்டு வருங்க இதை விட எவ்வளோ பெரிய அசிங்கம்லாம் பட்டுருப்பார் தெரியுமா எங்கள் அண்ணன் நடு ரோட்டில் நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்க டிபேட்டில் உட்கார வச்சு நாக்கப்படுற மாதிரி கேள்வி கேட்பாங்க எங்கள் ஐயா அசராத மாதிரி அப்படியே தொடச்சிக்கிட்டு வருவாப்பில் மூஞ்சு ஃபுல்லாக இருக்குங்க அப்படியே தொடச்சி வீசிட்டு வந்துட்டே இருப்பாப்பு பொது வாழ்க்கைங்க பொது வாழ்க்கையில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வது இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை ஊர் மக்களே எதிர்த்து காரி துப்புனாலும் எங்கள் ஐயா அந்த துப்பலுக்கு இடையில அதெல்லாம் ஒரு சாரல் மலையாக நினச்சி நனைஞ்சு போயிட்டு இருப்பார் அப்படியாப்பட்ட ஒரு மனுஷங்க அப்போ எந்த ஒரு இதுக்குமே கலங்காத ஒரு நெஞ்சம் எங்கள் ஐயா ஒரு கல் மனசு அது இருந்தாலும் அப்படி இருந்தாலும் சோறு அப்புறம் அந்த உப்பு காரம் மிளகாய் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் அதெல்லாம் இருக்க முடியும் சாதாரண விஷயம்ல அதெல்லாம் வந்து ஒரு துறவி வாழ்க்கை ஒரு ஞானி வாழ்க்கை அதெல்லாம் சும்மா அதெல்லாம் கேட்காதீங்க அவன் என்னடா செக்ஸி வீடியோ எடுத்து ஜெட் பிரிவு வாங்கிட்டு சுற்றி ஊத்திருந்தான் செக்ஸி வீடியோ எடுக்கிறவங்களுக்கு ஜெட்பிரிவு பதவி தராங்களா புதுசாக இருக்கப்பா சரி ஏதோ நாடு ஏதோ முன்னறிவிச்சு போல் இருக்குது ஆனால் யாரை சொல்கிறாப்புல அப்படிங்கிறத அவங்க புரியவில்லை அந்த அளவுக்கு நம்ம அரசியல் அறிவு பத்தாது நீ இன்னும் விளக்கு பிடிச்சிக்கிட்டு விளக்கு பிடிச்சிக்கிட்டுனாக்கா என்ன கரெக்டுங்க அதாவது ஊரில் அந்த வடிவேல் காமெடி பார்த்துருப்பீங்க ஊரில் மழை வரலை அப்படிங்கிறதுக்காக அந்த வடிவேலை வந்து துண்டை மட்டும் கட்டி விட்டு ஒரு மாதிரி எல்லாத்தையும் உருவி விட்டு அந்த விளக்கு அப்படியே பிடிச்சிக்கிட்டே வந்து ஊரை சுற்றி வந்தால் மழை வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இந்து மதத்தோட நம்பிக்கைங்க ஐயா இந்து மத காவலர் அந்த மாதிரி ஐயா வந்து எங்கேயோ ஏதோ ஒரு ஊரில் மழை வரல அப்படிங்கிறதுக்காக அந்த நேரத்துக்கிட்ட பண்ணியிருப்பார் போட்டுருக்கு சே கருமாலாம் யோசிச்சு பார்க்கும் பொழுது சரி ஓகே விடுங்க ஏதோ நேரத்துக்கிட்டனுங்க அதை நம்ம என்ன பண்ண முடியும் ஐயாவுக்கு வந்து அவ்வளவு பற்று இந்த ஊரின் மீது இப்போ மழை வரலாம் யோசிச்சு பாருங்க என்ன நடக்கும் பூரா வறண்டு போயிடும் அதனால ஐயா வந்து இந்த வறட்சியை தடுப்பதற்காக அவர் மக்களுக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிறார் அப்படியே இல்லை ஒரு வேளை இப்படியா இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டுங்க அது கிடையாது சே அந்த கர்மத்தை ஐயா செய்வார் சே நான் இது எப்படின்னாக்கா அதாவது ஐயா வந்து விளக்கு பிடிச்சிருக்காரு விளக்கு பிடிச்சிருக்காருனாக்கா படிக்கும் போது யாரோ படிச்சுட்டு இருக்கும்போது கரண்ட் போயிருக்கு இப்போ கரண்ட் போச்சுன்னா என்ன பண்ணுறது ஐயா வந்து விளக்கை கரெக்டாக பிடிச்சிருக்காப்ல அந்த இடத்துல பிடிச்சி காமிச்சிருக்காப்ல அப்புறம் தான் அது தெரிஞ்சிருக்கு அவங்க இப்போ இதில் எழுத்தலாம் படிக்கிறதுக்கு அப்படி யாராவது படிக்கும் பொழுது கரண்ட் போயிடுச்சுனாக்கா யாருக்காக இருந்தாலும் சரி ஐயா வந்து அந்தளவுக்கு கல்வியின் மீது பற்று கொண்டு வருங்க அவரு
பயங்கரமா அந்த கலவியின் மீது பட்டுச்சு, கல்வியின் மீது பட்டு கொண்டவர். யாராவது அந்த இதுனாக உடனே போயிடுவார், கரண்ட் பண்ணாக்க உடனே விளக்கெடுத்து போய் பிடிச்சிருவார். என்னங்கய்யா ஆளு வைசையும் சைசையும் பார்த்தா எக்கச்சக்கமா அழகியா விளக்க பிடிச்சி பாரு உங்களுக்கு. இல்ல கல்வியின் மீது உள்ள பட்டுருங்க. ஏப்பா இந்த ட்வீட்டுக்கு கீழே கமெண்ட் போடுறவங்க எல்லாம் கொஞ்சம் இந்த வயசுக்கு மரியாதை கொடுத்து கொஞ்சம் போட்டு. என்னது வயசுக்கு மரியாதை இல்லையா? வேற ஓ செய்யற செயலுக்கு தான் மரியாதையா? அட பாவத்த. அப்ப எங்க அண்ணா நாராயணனுக்கெல்லாம் கடைசி வரைக்கும் மரியாதையே கிடைக்காதுங்கிறீங்க. சரி ஓகே, அந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு அந்த நாராயணன் அவர்கள் போட்ட ட்வீட்ல உள்ள கமெண்ட்ஸை தான் இந்த அட்மின் டாக்ஸில் பார்க்கலாம்னு இருந்தோம்ப்பா. எதப்பா பிரச்சனை? எதப்பா அப்பாவும் வீடியோ பண்ண விட மாட்டேப்பா? ஒரே ஒரு வீடியோ பண்ணிக்கிறப்பா, சித்த வீடியோவா ஒன்றே விட பண்ணிக்கிறப்பா. ஒரு ஆடு ஒன்று கொடுத்துருக்காங்கப்பா, குக்கு எப்போ புக்கு அப்பா அதை போட்டுறா காசு கொடுப்பா எப்பா அப்படின்ப்பா. கொஞ்சம் அமைதியாக உட்காருங்களா? அப்பா ஒரே வீடியோ பண்ணிக்கிட்டுப்பாப்பா. பொய் சொல்லுங்க, நீ சாப்பிடாம இருக்கிறதுக்கு அம்மா உனக்கு திட்டி இருக்கும். பொய் தானே சொல்லுற? எனக்கு தெரியும் சொல்லுற. ஏன்பா அப்பா வீடியோ பண்ணும்பா, பிளீஸ்பா வீடியோ பண்ணும்பா கொடுப்பா. ஓகே ஓகே கோ அண்ட் செட் டவுன். Please sit down. போப்பா அப்பா வீடியோ பண்ணுமா? போப்பா அங்கங்க.